மனம் கொண்ட தமிழனை மனம் கமலச் செய்திருவே தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமாற வாழ்த்துகின்றேன் மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மக்கள் வணக்கம் நம்முடைய தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லி பழகுவோம் பகுதியில் புதிய புதிய ஆழ்ந்த மரபு வாய்ந்த தகவல்களை பழமொழிகளாகவும் சொலவடைகளாகவும் சிலேடைகளாகவும் பெற்று அதன் பயனை உணர்ந்து வருகின்றோம் உண்மையான நிறைய செய்திகள் நம்முடைய தமிழர்களின் வாழ்வியல் கலாச்சாரங்களோடு வாழ்வியல் பண்பாடுகளோடு வாழ்வியல் முறைமைகளோடு எக்காலத்திலும் கலந்திருந்திருக்கின்றது அவர்களுடைய அனுபவ மொழிகள் தான் வழக்கு மொழிகளாக பழமொழிகளாக சிலேடைகளாக சிலவடைகளாக சொலவடைகளாக இப்படி மாற்றுதல் பெற்று மாச்சரியமான பல்வேறு உண்மைகளை அவர்களின் அனுபவத்தை நமக்கு உணர்த்தியிருக்கிறது ஆனால் அந்த அனுபவத்தினுடைய விளைவு நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறதா என்றால் அதில் ஆயிரம் கேள்விக்குறிகள் நமக்குள் எழுகின்றன உண்மையான அந்த அர்த்தத்தை பெறும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு தவறான கருத்துக்கள் நம்மை முந்தி அடைகின்றன அதை தான் நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றோம் அந்த தொடர்ந்து நாம் தவறான விஷயத்தில் அதை பெறுவதால் தவறான செய்தியோடையே தவறான பயன்பாட்டிற்கே நாம் உபயோகித்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஒன்று முளைச்சு மூணு இலை உடலை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்னையே அது மாதிரி திட்டிருக்கிறாங்க முளைச்சு மூணு இலை உடலை அதுக்குள்ளே என்ன பேச்சு பேசுது அப்படின்னுவாங்க சிறு வயதில் பேச்சு போட்டிக்கெல்லாம் போவோம் எல்லாம் பேச்சு போட்டிக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அல்லது நூலகத்துக்கு போய் நூல்கள் கேட்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க முளைச்சு மூணு இலை உடலை அதுக்குள்ளே உனக்கு புத்தகம் கேட்குதா கண்ணதாசன் பற்றிய புத்தகம்லாம் உனக்கு தெரியுமா படிக்க தெரியுமான்னு நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது உண்மையிலே படிக்க தெரியாது அது வேறு செய்தி ஆனால் அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த நேரத்தில் இருந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி பேச்சு போட்டிக்கு தயாரிக்கும் பொழுது என்னை நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் முளைச்சு மூணு இலை உடலை அதுக்குள்ளே தவிக்கிற கடந்து அப்படிம்பாங்க முந்திரி கொட்டை அப்படின்லாம் கூட சொல்லுவோம் அது வேறு ஒரு நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லுவோம் இந்த முளைச்சு மூணு இலை உடலை அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து நம்முடைய பிள்ளைகளை அல்லது சிலரை இன்னும் பெரியவர்களே திட்டுவாங்க அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க புதிதாக ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் அவரை சொல்லுவாங்க முளைச்சு மூணு இலை உடலை வந்து ஒரு ஒரு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே இது நமக்கு அட்வைஸ் பண்ணுதுப்பா அறிவுரை சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இயல்பாக இன்றைக்கி எல்லார் இடத்துலையும் போயிடுச்சு ஒரு தேநீர் கடையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நம்ம சொல்லுவோம் அண்ணே இஞ்சி நிறைய தட்டி போட்டு கா டம்ளர் அரக்கு மாதிரி சக்கரை தூக்கலாக கொடுங்கண்ணா டீ போடுறவர் அந்த தேநீர் போடுறவர் வச்சுருவார் என்ன புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறேன் இஞ்சி நிறைய தட்டி போடணுங்கிற டீ கா கிளாஸ் இருக்கணுங்கிற சக்கரை தூக்கலாக இருக்கணுங்கிற அரக்கு மாதிரி இருக்கணுங்கிற நீ ஒன்று பண்ணுப்பா இஞ்சி அரக்கு அப்புறம் டீ தூள் இந்த தேநீர் இலைத்தூள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கேயே உட்காந்து போட்டு எனக்கும் ஒரு கா கிளாஸ் கொடுத்துருப்போம் நானும் குடிக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஊர் பகுதிகளில் கும்பகோணம் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ கடை அப்படின்னு இருக்கும் இஞ்சி தேநீர் கடை ரொம்ப ஃபேமஸு எனக்கு பாலாஜி இஞ்சி டீ கடைன்னு ஒருத்தர் வச்சுருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த இஞ்சி டீ கடை இயங்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதிகாலை 4 மணிக்கும் நான் அதை பார்த்துருக்குறேன் இப்போ சமீபமாக அந்த கொரோனா காலத்தில் அது கொஞ்சம் அதிகாலையில் பார்த்ததில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலையும் இருக்கும் எப்பொழுதுமே அந்த இஞ்சிங்கிறது அரைத்தே போடுவார்கள் அந்த இஞ்சி டீ அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நிறைய கும்பகோணத்தை அந்த மகாமகுளம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக பகுதியை சுற்றி நிறைய இஞ்சி டீ கடை வந்துடும் இந்த அந்த டீ கடையிலலாம் இந்த மாதிரி சொல்லாடல் உண்டு அதிலெல்லாம் இது மாதிரி தான் சொல்லுவாங்க முளைச்சு மூணு இலை உடலை அதுக்குள்ளே இது டீ போடுறவருக்கு பேர் மாஸ்டர்னு பேர் என்னப்போ நம்ம மாஸ்டருங்கிற பேரை எந்த அர்த்தத்தில் சொல்கிறதுன்னு தெரில சில நடிகர்கள் மாஸ்டருங்கிறாங்க சில தற்காப்பு கலை பயிற்றுனர்கள் மாஸ்டருங்கிறாங்க சில இடங்களில் புரோட்டா அப்படிங்கிற உணவை போடுபவரையும் மாஸ்டருங்கிறோம் அதனால் எதன்னு சொல்கிறதில்ல இப்படி சொல்லிப்போம் தேநீர் தயாரிப்பவர் அவர் அது மாதிரி சொல்லுவார் சரி ரைட் உண்மை பொருள் என்ன உண்மையாகவே அது முளைச்சு மூணு இலை உடலைன்னா என்ன அர்த்தம் முளைக்கீரை தாங்க சொல்கிறது முளைக்கீரை 6 இலை விட்டால் பறிச்சுடணுமா விவசாயிகள் எல்லாம் சிரித்து பார்ப்பாங்க இந்த பயமுள்ள இதெல்லாம் கற்று வச்சுட்டு போய் அங்கே போய் டிவியில் தொலைக்காட்சியில் இது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு பார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க நீங்கள் இனிமேல் முளைக்கீரை வாங்கும்போது பாருங்கள் ஒரு சிறு தண்டிலிருந்து அதிகபட்சம் மன்னிக்கணும் குறைந்தபட்சம் 6 இலைகளாவது அப்படி காம்போட வெளில நீட்டியிருக்கும் அந்த 6 கிளைப்பகுதிகள் அதுதான் 3 இலைங்கிறது அரைக்கீரையை சொல்கிறது நிகழ்ச்சிக்குள்ளே வராத 6 இலை விட்டால் முளைக்கீரை 3 இலை விட்டால் அரைக்கீரை அதான் முளைச்சு 3 இலை விடலை அப்படின்னு பேர் அந்த 3 இலை விட்டோடனே அந்த அரைக்கீரையை எடுத்துருவாங்க முளைக்கீரையை விட கொஞ்சம் அரைக்கீரை விலை கூட எப்போதுமே என்ன காரணம்னா அது இளம்
இளமையாகவே அப்படியே எடுத்துறோம்ல, நம்ம சாப்பிட்ற பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இளசாக சாப்பிட்ணுமாங்க. நீங்கள் நொங்கு இளசாக தான் சாப்பிட்ணும், இளநீர் இளமையாக தான் சாப்பிட்ணும். அவ்வளவு இதுக்கு அசைவ பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெடக்கோழின்னு சொல்லுவாங்க, கோழியே இளமையான கோழியாக தான் சாப்பிடுவாங்க. ஆடு இளம் ஆடாக சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சைவ பிரியர்கள்லாம் என் மேலே கோவப்படுவீங்க, ரைட்டு கொடுங்க, நான் உதாரணத்திற்காக அதை சொன்னேன். அதுபோல் இங்கே முளைச்சி மூணு இலை விடுறதுக்குள்ளே அந்த முளைக்கீரையின் பாதியான அரைக்கீரையை பறித்து வருது. அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து தான் பறிப்பாங்க, ஏன்னா அது திரும்பி முளைக்கும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. முளைக்குதா என்னங்கிறது விவசாயிகளுக்கு தான் தெரியும், ஆனால் எனக்கு தெரிஞ்சு முளைக்கலை, அதுதான் நான் பரிசோதனையே செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அரைக்கீரைக்கு பேர் தான் முளைச்சி மூணு இலை விடலை, அது முக்காலும் இனிப்பை விடலை அப்படின்னு பேர். முளைச்சி மூணு இலை விடலை, முக்காலும் இனிப்பை விடலை. இந்த இடத்துல இனிப்புன்னா சுவைன்னு அர்த்தம் கிடையாது, அது என்னென்னா சத்து அப்படிங்கிற அர்த்தம். முக்காலும் சத்தை விடலை, அதான் முளைச்சி மூணு இலை விடலைங்கிறது அரைக்கீரையே குறிக்குது. ஆறு இலை விட்டால் முளைக்கீரை, ஆறு இலை விடுறதுக்கு முன்னாடி அந்த மூணு இலை விட்டோன்னே அதை அறுத்து விற்பனைக்கு கொண்டு வந்துடுறார். அதுக்கு இந்த ஒரு பழமொழியை சொல்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முளைக்கீரை நன்றாக அந்த கீரையிலே நிறைய ஒரே செடியில் வரும். கீரை தண்டாக உருவாக்குவாங்க, முளைக்கீரையாக இருக்கும், அரைக்கீரையாக இருக்கும், சிறுகீரைன்னு அதுலேயே இன்னொரு பகுதி, ஒரு நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லையா பாரம்பரியத்தை மாற்றுவதுன்னு, அந்த மாதிரி மாற்றி சிறுகீரையெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த மூன்றும் ஒரே நாற்றை சேர்ந்தது, அதாவது அரைக்கீரை, முளைக்கீரை, கீரைத்தண்டு. கீரைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடும், ஒரு மூன்றடி மூணரை அடி வரை வளர விடுவார்கள், நன்றாக இருக்கும். அந்த தண்டு வந்து நீர்ச்சத்து நிரம்பியது, ஏனென்றால் அந்த தண்டானது நார்ச்சத்து நிரம்பியது. நார்ச்சத்து இருக்கும்பொழுது அது நீர்ச்சத்தை நமக்கு தரும். அதுவும் இந்த கோடை காலத்தில் முளைக்கீரை, அரைக்கீரை, கீரைத்தண்டு ஆகியவைகள் சாப்பிடுவது மிகச்சிறந்தது. கீரை வியாபாரிகள்லாம் மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுக்கு சேர்த்து மக்கள் தொலைக்காட்சியில் நானே வணிகமாக அதை பேசியிருக்கிறேன், பார்த்துங்க சரியா. அவங்களாம் திட்டுவாங்க, அட போங்கடா பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதுலேயும் பேரம் பேசி வாங்கிட்டு போகிறீங்க, என்னடா பயலுங்க நீங்கள் அப்படின்னு எல்லோரும் திட்டுவாங்க. எனவே இனிமேல் முளைச்சி மூணு இலை விடலைன்னு சின்ன பசங்களை திட்டாதீங்க, முளைச்சி மூணு இலை விடலைன்னு உங்கள் அலுவலகத்தில் யாரையும் திட்டாதீங்க, முளைச்சி மூணு இலை விடலைன்னு சொந்தக்காரவங்கள சொல்லாதீங்க. முளைச்சி மூணு இலை விடலைன்னா அது என்னது, அது அரைக்கீரை. சரியாக சொல்லி பழகுவோம், நாவில் சுவைபட தமிழை நாளும் வளர்ப்போம். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன், அதுவரை நன்றி, வணக்கம்.